ஹே காய்ஸ், ஃபைனலாக யமஹாவோட எஃப்ஜிஎஸ் வெர்ஷன் 5 லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெர்ஷன் 5 டீலக்ஸ் மாடலில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமான கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய மேஜரான அப்டேட்ஸ் வந்து இருக்க போகுது வெர்ஷன் 5 டீலக்ஸ் மாடலில் மட்டும். ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அண்ட் வெர்ஷன் 5 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலான கான்ஃபிகரேஷனில் தான் இருக்க போகுது. எஃப்ஜிஎஸ் வெர்ஷன் 5 டீலக்ஸ் மாடலில் மட்டும்தான் இப்போ நான் சொல்லக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய மேஜரான அப்டேட்ஸாக இருக்க போகுது. யமஹாவோட MT15 வெர்ஷன் 2 கீழே இதை வந்து பொசிஷன் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான மேஜரான அப்டேட்ஸ் இருக்க போகுது, நியூ டெக்னாலஜி என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த யமஹாவோட எஃப்ஜிஎஸ் வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடல் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யமஹாவோட ஒரு பெஸ்ட் பைக் அண்டர் 1,50,000 இல்லைங்க 150,000 ரூபாய் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு நல்ல பெஸ்ட்டான பைக் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னா எஃப்ஜிஎஸ் வெர்ஷன் 4 மாடல் நம்ம சொல்லலாம். டீலக்ஸ் இருக்குது, அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வெர்ஷனும் இருக்குது. எல்லாமே பெஸ்ட்டான பைக் தான். ஆனால் இந்த வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா நிறைய லேட்டஸ்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் நியூ டிசைன் நியூ கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. வெர்ஷன் 5 டீலக்ஸ் மாடலில் மட்டும் இப்போ நான் சொல்லக்கூடிய 6 நியூ மேஜரான அப்டேட்ஸ் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சூப்பரான கான்ஃபிகரேஷன்ஸ் அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஜரான அப்டேட்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பைக்கோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹையர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய இன்ஜின் கொடுக்க போகிறாங்க. 149cc 155cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ 155cc அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி MT15 அண்ட் R15 எல்லாமே 155cc தான் இருக்குது. இந்த எஃப்ஜிஎஸ் வெர்ஷன் 5 டீலக்ஸ் இருக்கும் போது நமக்கு 14.7 ஹார்ஸ் பவரும் 14 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் இருக்க போகுது. ஓகே, இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூலிங் சிஸ்டம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6-speed கியர் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த பைக்கு மட்டும்தான் கொண்டு வர போகிறாங்க. ஸோ 5-speed கியர் பாக்ஸாக இருந்த எஃப்ஜிஎஸ் வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலை பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 5 டீலக்ஸில் உங்களுக்கு 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. 3வது அப்டேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் கூலிங் சிஸ்டமும் இந்த பைக்கில் வரப்போகுது. ஸோ இது ஒன்லி ஃபார் வெர்ஷன் 5 டீலக்ஸ் மாடல் மட்டும்தான் இந்த பைக்கோட ஒரு அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த வெர்ஷன் 5 நம்ம 6-speed கியர் பாக்ஸும் எதிர்பார்க்கலாம், லிக்விட் கூலிங் சிஸ்டம் எதிர்பார்க்கலாம், 155cc இன்ஜின் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 4வது மெயினான அப்டேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டியூயல் சேனல் ஏபிஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி மைலேஜ் 45 km/L மைலேஜ் கொடுக்கும், டாப் ஸ்பீடும் 120 km/h தாராளமாக போகும். டிராக்ஷன் கண்ட்ரோல் கூட இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு 2023 அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் இருக்குது. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து நம்ம யோசிப்போம், ஓகே பெஸ்ட்டான ஒரு சிங்கிள் சேனலாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சிங்கிள் சேனல் எப்போவுமே ஒரு டேஞ்சரஸான ஒரு வெப்பன், அது கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டம். நீங்கள் ட்ரம் பிரேக் கூட இருந்தால் நீங்க வண்டியை கண்ட்ரோல் பண்ணிடலாம், ஆனால் சிங்கிள் டிஸ்க் பிரேக் அது கூட கண்ட்ரோல் பண்ணிடலாம். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அப்படிங்கறத உங்களால வந்து பாத்தீங்கன்னா பைக்கை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது ஒரு ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஒரு ரொம்பவே எமர்ஜென்சி டைம்ல நீங்க பிரேக் புஷ் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு தப்பான விஷயம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டியூயல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த வெர்ஷன் 5 டீலக்ஸ் மாடலில், அலாங் வித் டிராக்ஷன் கண்ட்ரோலும் வந்து இருக்க போகுது. அண்ட் டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100/80 செக்ஷன் டயரும் ரியரில் 140/60 செக்ஷன் டயர் தான் இருக்க போகுது. அடுத்ததாக 5வது மேஜரான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க, டெலஸ்கோபிக் பதிலாக யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 37mm தான் இந்த பைக்கில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் வந்து வரப்போகுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 41mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் இருக்கு. யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போறதுனால நமக்கு 37mm யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. 6th அப்டேட்டா பாத்தீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு நிறைய கிராபிக்ஸ் அண்ட் டிகல்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நியூ கிராபிக்ஸ் நியூ டிகல்ஸ் அப்படிங்கும்போது பைக்கோட ப்ரொஃபைலே பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா பெஸ்டான பைக்காகவும் இருக்கும்.